மாதிரி நீங்க பாத்துட்டு மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனல்ல இன்னைக்கு வந்து பேட்ட படம் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ப்ரோமோ விட்டுருக்காங்க. 4-5 இந்த ரெண்டு ப்ரோமோக்கு தான் ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி எந்த படத்தோட ப்ரோமோக்கு ரியாக்ஷன் கொடுத்தது இல்ல, இந்த சேனல்ல எந்த படத்தோட ப்ரோமோக்கு ரியாக்ஷன் கொடுத்தது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தது 4th ப்ரோமோ. இந்த 4th ப்ரோமோல வந்து சசிகுமாருக்கு கல்யாணம் ஆகிற சீக்வன்ஸ் வந்து இது பண்ணி வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆகிற சீனு இது வந்து அதாவது ஃபிளாஷ்பேக்ல வரும். அந்த ஃபிளாஷ்பேக் சீன் மொத்தமாவே ஃபுல் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸா இருக்கும் ரஜினி சார்ட்ட இருந்து. கொஞ்ச நேரம் கூட வந்து நமக்கு ஒரு சலுப்பு தட்டவே தட்டாது. கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து நோண்டலாம், அப்படியே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஃபுல்லா வந்து நீங்க பாத்துட்டே இருப்பீங்க. என்ன கிளைமேக்ஸ் வந்து இதான் முடிஞ்சிடும் இதான் முடிஞ்சிடும் அப்படின்னு கொஞ்சம் நம்மள வந்து இழுத்துக்கிட்டே போவான். அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும், டக்குன்னு முடிச்சிருந்தா வந்து சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம தோணும். இருந்தாலும் செமையா இருக்கும். வாங்க அடுத்து 5th போமா பாக்கலாம். நாம இத்தனை இல்ல பாயிறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிற நேரம். சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ரெண்டு ப்ரோமோவுமே நல்லா இருந்துச்சு. 4th ப்ரோமோ முதல்ல சொன்ன மாதிரியே அது வந்து சசிகுமாரோட கல்யாண சீக்வன்ஸ் ஃபிளாஷ்பேக். 5th ப்ரோமோ வந்து ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போற சீன் தான் 5th ப்ரோமோ வச்சிருக்காங்க. ரெண்டு ப்ரோமோவுமே சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு எந்த அளவுக்கு இந்த சீனுங்கெல்லாம் இப்போ 4th ப்ரோமோலையும் 5th ப்ரோமோலையும் வந்த சீனுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நான் ஒரு ஹாப்பியா இருந்தனோ அதே ஹாப்பி தான் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. இது சத்தியமே உண்மைதான் சொல்றேன், சும்மா வந்து இது சொல்லணுன்றதுனால இல்லை, நிஜமாலுமே சூப்பரா இருந்துச்சு. அது 5th ப்ரோமோலாம் பார்க்கும்போது அப்படியே அந்த தியேட்டர்ல இருந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முழு காரணமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து அவரோட ஃபேன். அவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் வந்து அவருக்காகவே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது, அவருக்காகவே வடிவம் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி கலர் காஷன்ஸ்ல வந்து கார்த்திக் சூப்ராஜ் மாதிரி யாராலையும் விளையாட முடியாது அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு. அதுமாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் வந்தோடனே நடுவில் வந்து ரஜினி அப்படின்னு வரும். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல நமக்கு தெரியும் அந்த டைட்டிலுக்கு பின்னாடி, அதாவது ரஜினிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி ப்ளூ கலர்ல தெரியும் அந்த டைட்டில். இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு 4 டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பழைய சூப்பர் ஸ்டார் அதாவது வந்து 90s யூஸ் பண்ணதுங்க அந்த இது, உங்களுக்கு தெரியாமல 90s யூஸ் பண்ண அந்த டைட்டில் வந்து இப்போ கபாலி காலா இல்லைன்னு நினைக்கிறேன், சரி எனக்கு சரியா கபாலியை யூஸ் பண்ணாங்க. அப்போலாம் வந்து அந்த பேரில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ பேட்டையில் மட்டும்தான் அந்த பேருக்கு பின்னாடி வந்து ப்ளூ கலரில் ஒரு மாதிரி அப்படியே பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் முடியும். மியூசிக் பற்றி சொல்லவே வேணாம், அனிருத் பின்னி எடுத்துட்டாரு. கண்டிப்பாக வந்து பேக் போன் ஆஃப் த மூவினாலே அது மியூசிக் தான். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சீன்லேயே வர்ற மியூசிக்லேயே தெரிஞ்சு போச்சு தலைவர் வந்து இதில் மாஸ்க் கட்டியிருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரியே இதில் நிஜமாலுமே மாஸ்க் கட்டியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியெல்லாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு